ஸ்ட்ரைக் லயர்ஸ் தான் பேசுகிறான். ஃபர்ஸ்ட் பால் நோ பாலுங்க, சரியான ஒரு பீமர் விட்டிருந்தா ஃபேஸ்லேயே விழுந்திருக்கும். இங்கே ஒரு ஸ்கொயர் லெக்கில் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க, அந்த பாலையும் நல்லா ஆடி இருக்காருங்க. சரியான ஒரு பீமர், அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த காரணத்தினால தப்பிச்சிட்டாருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அட்டாக்ல இருந்திருக்கும். சரியான ஒரு பீமர், அதுக்கான ஒரு ரீபால் என்ன கம்பேக் ஆகிருக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த டைம் அடிச்சிருக்காருங்க, டீப் மிட் விக்கெட், அங்கே ஒரு கேட்சுக்கான கால், சிக்ஸுங்க. நல்ல ஒரு சேவ்னு நினைக்கிறேன், ஆனால் ஆஃப் ஃபீல்டர் வந்து லைனை பார்க்கல, லைனை மிதிச்சிட்டாரு. அதனால் ஒரு அங்கே சின்ன ஆர்கியூமெண்ட், சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஷாட் ஃப்ரம் யஸ்வந்த் மால்வாய், நல்லா அடிச்சிருக்காருங்க. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு நோ பால், ஒரு நாலு ரன், அடுத்து ஒரு சிக்ஸ், செகண்ட் பால் நல்லா பாலுங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, நல்லா போட்டிருக்காருங்க. லெக் சைடு தான் ஏறாருன்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா ஆஃப் சைட் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த பால் உள்ளே கொண்டு வந்திருக்காருங்க, அடிச்சிருக்காரு. கேப்பில் பிக் பண்ணியிருக்காரா? கண்டிப்பாக பிக் பண்ணியிருக்காருங்க. அருமையான ஒரு ஷாட் பவுண்ட்ரி, அங்கே ஆளே இல்லை, நல்லா ஆஃப் சைட் ஏறி போய் அடிக்கிறாருங்க. நல்லா ஷாட், நல்லா கேப்பில் பிக் பண்ணியிருக்காருங்க. அதுதான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு முக்கியம், எத்தனை ஃபீல்டர் இருந்தாலும் கேப்பில் ஆடணும், அதை தான் பண்ணியிருக்காரு யஸ்வந்த். அடுத்த பால் ஆஃப் சைட் போட்டிருக்காருங்க, நல்ல டாட், நல்ல கம்பேக். பட் இருந்தாலும் ஒரு மூணு பவுண்ட்ரிஸ் ஆயிடுச்சு, அருமைங்க. இங்கே ஒரு சிங்கிள் ஓடுறதுக்கான முயற்சி, ரன் அவுட் ஆகுமான்னு பார்க்கலாம். இல்லைங்க, டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் மேபி இருக்கலாம், பார்த்துக்கலங்க. முன்னாடி சிங்கிள் வச்சுட்டு ஒரு குயிக் ரன், பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ் போனாலும் அடுத்த பால் வந்து நல்லா சிங்கிள் ஆடி கொடுத்துருக்காரு. அந்த ஓவர் ஃபுல்லாக சுற்றி வேஸ்ட் பண்ணாமல் அருமையாக ஒரு சிங்கிள். அடுத்த பால், இந்த பால் நல்லா போட்டிருக்காருங்க, பவுன்ஸில் இருந்திருக்கு. கேட்சுக்கான அப்பீல், அவுட்டு கொடுத்துருக்காரு அம்பியருங்க, தன்னோட விக்கெட்டிலேருந்து போகிறாரு. மூணு பவுண்ட்ரிஸ் கொடுத்தாலும் அருமையாக போட்டிருக்காருங்க.